எத்தனை ஓரியோ பிஸ்கட் பாருங்கள். வாவ், இத்தனை ஃப்ளேவரா! ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஆ, ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆமாம், இந்த கேக்டஸ் இத்தனை பிஸ்கட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகுது? இன்னைக்கு ஏதாவது காம்படிஷனோ? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். முதல்ல இங்கே என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு பாருங்க. ஓரியோ ஒரிஜினல் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி க்ரீம் இருக்கு, அதுக்கப்புறமா சாக்கோ க்ரீம் இருக்கு, அப்புறமா டபுள் ஸ்டஃப் இருக்கு, கடைசியாக ரெட் வெல்வெட் இருக்கு. வாவ், ஓரியோவில் இத்தனை ஃப்ளேவர் இருக்கா! சரி, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பிரித்து காட்டேன். இதோ இதோ பிரிச்சு காட்டுறேன், அவசரப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம கேம்காக தான். சரி சரி, பிரிச்சு காட்டு ப்ளீஸ். வாவ், எவ்வளோ பிஸ்கட், எக்கச்சக்கமாக எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. பாரு, இவ்வளோ பிஸ்கெட்டும் எங்களுக்கா? இல்லை, ஜெயிக்க போகிறவங்களுக்கு. அது சரி கத்தாஸ், அந்த பக்கம் ஏதோ ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு, அது என்னது? ஓ, இதுவா? இது உப்பு உருண்டை. இந்த உப்பு உருண்டை தோக்குறவங்களுக்கு, இந்த பிஸ்கெட் ஜெயிக்கிறவங்களுக்கு. ஒருத்தர் ஜெயிக்க போகிறீங்க, நாலு பேர் தோக்க போகிறீங்க, அதனால் நாலு உப்பு உருண்டை. இந்த மேலே இருக்கிற டாப் கப்பை யார் எடுக்கிறீங்களோ, அதுவும் எதுவும் அசைக்காமல் கொல்லாமல் விழாமல் எடுக்கிறீங்களோ, அவங்களுக்கு தான் இந்த பிஸ்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கப்புலாம் விழுந்துருச்சுன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு, கேம்லேருந்து அவுட். அதே மாதிரியே கிஃப்ட் யார் வின்னரோ அவங்க இந்த பிஸ்கெட்டை ஷேர் பண்ணாமல் இந்த வீட்டுக்கு கொண்டு போயிடணும். அப்போ ரூல்ஸ் இதுதான், இந்த பிஸ்கெட் வேணும்னா அந்த கப்பு மேலே போய் அந்த மேல் கப்பை தொடணும், ஆனால் எந்த கப்பும் கீழே விழக்கூடாது. அவ்வளோதானே? அவ்வளோதான். இந்த உப்பு உருண்டை தோக்குறவங்களுக்கு, அச்சோ, நம்ம உப்பு வாங்கிட்டவே கூடாது. நாலு பேர் கரெக்டாக நாலு உப்பு வேத தப்பிச்சிருந்தோம். யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? வேறு யாரு, நான் தான். பிஸ்கெட் யாருக்காவது குதிப்பேனா? அதானே, இவ்வளோ நேரம் நீ அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். நானே ஃபஸ்ட்டு போகிறேன் கேக்டாஸ். போ மினி, போய் ட்ரை பண்ணி பாரு. எனக்கு நல்லா தெரியும், இத்தனை பிஸ்கெட்டை பார்த்ததுக்கப்புறம் நீ முதல்ல போகாமல் இருப்பியா. ஆல் த பெஸ்ட் மினி. ஆ, இல்லை, போய் நான் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்க போகிறேன். இந்த பிஸ்கெட் எல்லாம் அள்ளி சாப்பிட போ. ஆ, என்ன அது, அது இவள் இப்படி வீழ்ந்துட்டா? ஆ, என்னாச்சுன்னு தெரியல, தடுக்கி விழுந்துட்டேன். ஆ, என்னடா இது, ஆரம்பமே இப்படி சொதப்பலாதுக்கு. சரி, ட்ரை பண்ணுவோம். ஆ, ஐயோ, கப்பு வேற நகருது, கப்பு விழுந்தா அவுட்டுன்னு வேற கேக்டா சொல்லிச்சு. கவனமாக நம்ம இதை மேலே ஏறணும், இந்த கப்பு மேலே நம்ம ஏறி இதை ஜெயிக்கணும். கப்பு விழக்கூடாது, கதவுலேயே விழுந்தா நான் அவுட் ஆயிடுவேன். பொறுமையாக இதே மாதிரியே நம்ம ஏந்தோம்னா இந்த காம்படிஷன்லாம் வின் பண்ணிடலாம். இத்தனை பிஸ்கெட்டையும் நம்ம ஜெயிச்சிடலாம். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் ஏறவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும் போல. அப்பமா, அச்சோ, மினியும் வேண்டாம், ஸ்வீட்டியும் வேண்டாம். அச்சோ, ரெண்டு பேரும் ஏந்துடுங்க. ஜிஜா, என்னது இப்படி ஆயிடுச்சு? ஏந்துட்டேன். ஏ மினி, ஏன் மினி, என்னையும் சேர்த்து தள்ளிவிட்டா? சாரி ஸ்வீட்டி, நான் ஏற மோதும் இந்த கப்பு வேண்டும் மேலே பார்த்து நீயும் வேண்டுட்ட போச்சு, நான் தோத்துட்டேன். சரி, அடுத்து யாரும் விளாடுங்க. அடுத்து யார் விளாட போகிறது? ஸ்வீட்டி, நீ போறியா? இல்லை கேக்டாஸ், நான் ரொம்ப தயதாக இருக்கேன், இந்த மினியனை தள்ளி விட்டதில்ல. நீ வேற யாராவது கேளு. இந்த பக்கம் யார் வரீங்க? நான் வரேன் கேக்டாஸ், நானே போகிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் இரு லக்கி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மினி மேடம், அந்த உப்பு உருண்டையில் ஒன்று எடுங்க போங்க. அச்சோ, சாப்பிடுங்க. அச்சோ, மாட்டணும், சாப்பிட்டே ஆகணுமா? கண்டிப்பாக சாப்பிடணும். உப்பு காதிக்குது. சரி கத்தஸ், நான் இப்போ போகலாமா? ஆ, இப்போ நீ போகலாம் லக்கி. இதில் எப்படியாவது ஜெயிச்சிருந்தோம். அப்பா, என்னது இது, இதெல்லாம் கஷா? என்ன, மின்னியாவது மேலே ஏறினா இவன் நின்னதுக்கே இந்த கப்பெல்லாம் இப்படி வேந்துருச்சு. ரொம்ப பேலன்ஸ் நிறையா பண்ணும் போலவே இந்த கேமில். ஏய், நான் வேந்துட்டு அதை கவனிக்காமல் வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் உப்பா போச்சு கேக்டாஸ், நானும் இந்த உப்பை இப்போ சாப்பிடணுமா? ஆமாம் லக்கி, தோத்துட்டல, சாப்பிடணும். இதோ சாப்பிடுறேன் கேக்டாஸ். பிஸ்கெட் கதைக்கும் நினச்சேன், ஆனால் இப்படி உப்பு கதைக்குதே கதவுலேச்சேன். இந்த
அடுத்து யார் வரீங்க? நான் தை பண்றேன் கேக்டஸ். நான் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா விளையாடுவேனால் நானே போறேன். இது ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏய் மாயா, மேஜிக் மாதிரி ஈஸி இல்லை. நான் ஜெயிப்பேன் மின்னி, நீ வேணா பாரு, நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ப அடுத்து. அம்மா, என்ன இப்படி தடுக்கிடுச்சு? சுத்தம் மாயாக்கே தடுக்குதுன்னா அப்போ நம்மளாம் ஓவர். அம்மா கேக்டாஸ், நீ இது மாதிரி ஏதாவது கேம் வைக்கும் போது கீழே குஷன் வை, அப்போ தான் நாங்கள் வேண்டு அடிப்படாது. இப்போ நானும் உப்பு சாப்பிடணுமா? இதோ சாப்பிட்றேன். சாப்பிடு சாப்பிடு மாயா. என்ன ஸ்வீட்டு இப்போ வாது நீ விளாட்றியா? இல்லை கேக்டாஸ், எனக்கு இன்னும் கால் வலி போகலை, இந்த மினி தள்ளி விட்டுட்டோம். சரி அப்போ நான் போதேன் கேக்டாஸ். ஓகே மேகி, ஆல் தி பெஸ்ட். நீ கொஞ்சம் ஏந்து வார்ம் அப் பண்ணுவோம், அப்போதான் நம்ம சூப்பராக இதில் ஏற முடியும். அச்சோ சாரி மாயா. ஏன் தள்ளி விட்டு மேகி? தெரியாமல் பட்டுச்சு. ஏந்திரு அப்பா அப்பா. சரி இதில் இப்படி ஏறணும், அடுத்து இப்படி ஏறணும், அதுக்கடுத்து கேக்டஸ் நல்லா பார்த்துக்கோ. நான் இதை தொட போகிறேன். பாரு பாரு, இந்த கப்பையும் நான் தொட்டுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி சூப்பரா? பார்த்துக்கோ கேக்டாஸ். அப்புறம் தொடலன்னு சொல்கிறாத, நான் கீழே இறங்கி வரேன், இல்லைனா கீழே டக்குனு வேண்டுவேன். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன். என்ன சொல்கிற கேக்டாஸ் நீ? ஆமாம், நீ ஜெயிச்சிட்ட, ஆனால் ஸ்வீட்டி இன்னும் பேலன்ஸ் இருக்கால. இல்லை கேக்டாஸ், இந்த மினி தள்ளி விட்டதில் என்னால் நகதவே முடியல. அதனால் இன்னைக்கு மேகியை நம்ம வின்னராக சொல்லிடலாம். நான் இன்னொரு கேமில் விளையாடிக்கிறேன். இந்த பிஸ்கெட் முழுக்க நம்ம மேகி தான் கொடுக்கணும், ஏன்னா அவள் தான் வின் பண்ணியிருக்கா. சூப்பர். அப்போ இன்னைக்கு இந்த பிஸ்கெட் கேமினுடைய வின்னர் நம்முடைய மேகி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேகி. ஹே சூப்பர். இந்த மினியால் தானே ஸ்வீட்டியால் பார்ட்டிசிபேட் பண்ண முடில, அதனால் இந்த கடைசியாக இருக்கிற இந்த உப்புருண்டையை மினிக்கு கொடுத்துடலாமா? ஏன் கேக்டாஸ், நான் பார்த்து ஒரு மொழியில் உட்காந்துட்டுருக்கேன், ஒரு உப்புருந்த சாப்பிட்டதே என்னால் சுத்தமாக முடியல. இல்லை இன்னொன்று வேறேன்னு சொல்லி என்ன பழி வாங்குறியே, நான் தெரியாமல் தானே ஸ்வீட்டியை தள்ளி விட்டேன். ஆமாம் கேக்டாஸ், மினி சொல்கிறது சரிதான், அவளை விட்டது பாவம். ஓகே ஓகே, நீங்கள்லாம் சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். இப்போ மேகி வா வா, வின்னர் நீ தானே, வா இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஆமாம் கேக்டாஸ், நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். இத்தனை பிஸ்கெட்டை வீட்டில் வச்சு நான் நிறைய சாப்பிட போகிறேன், டெய்லி சாப்பிட போகிறேன். இதில் பாதுங்களேன், யூனு இனிஷியல்லாம் போட்டிருக்கு இந்த ஓரியோ பிஸ்கெட்டில். இ இருக்கு, ஓ இருக்கு, ஆர் இருக்கு, எல்லாமே இருக்குது பாருங்களேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓரியோ பிஸ்கெட்லாம் உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னு தெரியல கேக்டாஸ். சூப்பர். ஆமாம் ஆமாம், இந்த கேக்டஸ்க்கு வேறு என்ன வேலை இருக்குது? இந்த மாதிரி தேடி தேடி பிடிக்கிறது தான் வேலை. ஆனால் தேங்க்ஸ் கேக்டாஸ். என்ன, இன்னைக்கு இந்த பிஸ்கெட் வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இந்த பிஸ்கெட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எல்லோரும் பாய் சொல்லுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.